எம்என்சில வேலை தேடுறவங்களா நீங்க? உங்களுக்கான இடம் தான் எடுவர்ஸ். இங்க ஜாவா, ஃபுல் ஸ்டாக், பைத்தான், டேட்டா சயின்ஸ் ஐடி கம்பெனிக்கு தேவைப்படுற கோர்சஸ் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸோட கம்மி ஃபீஸ்ல கத்து தராங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஜேடி ஜெர்ரி இயக்கத்தில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் தி லெஜண்ட். இன்றே காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். டைரக்டர் சிறுத்தை சிவாவுடைய பிரதரும் ஆக்டருமான பாலா இப்போ கேரளாவில் இருக்கிற கொச்சின் ஹாஸ்பிட்டலில் லிவர்லையும் ஹார்ட்லையும் ஏற்பட்ட ப்ராப்ளத்தினால அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம் பல பேருக்குமே அதிர்ச்சியை உள்ளாக்கியிருக்கு. பாலா இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருடைய முதல் மனைவியான அம்ரிதா பாலாவோட குழந்தையான அவந்திகாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்திருந்தாங்க. ஆக்டர் பாலாக்கு அம்ரிதா அப்படிங்கிறவங்க கூட ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டிவோர்ஸுமே ஆகியிருந்துச்சு. அதுக்கு அடுத்ததா தான் எலிசபெத் அப்படிங்கிறவங்களை 2021 மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. பாலாவுக்கும் அம்ரிதாவுக்கும் அவந்திகா அப்படிங்கிற குழந்தையுமே இருக்காங்க. பாலா நேத்திக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அவருடைய முதல் மனைவி குழந்தைய கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்திருந்தாங்க. அதே மாதிரி இரண்டாவது மனைவி இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க ஒரு டாக்டர் அப்படிங்கறதுனால அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிருந்துச்சு. ஆனா அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டல்ல வந்திருந்தாங்க. எல்லாமே ரொம்ப திடீர்னு தான் ஆகிருந்துச்சு. ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல. என்னதான் ஆக்டர் பாலா இப்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கும் பொழுது அவருடைய முதல் மனைவியும் இப்போ இருக்கிற இரண்டாவது மனைவியுமே அவர் அட்மிட் பண்ணிருந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவரை சந்திச்சிருந்தாலுமே இதுல ஒரு காமனான இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா அவருடைய உலகமே அவருடைய குழந்தை தான். அந்த குழந்தையான அவந்திகாவை ரொம்ப வருஷமாவே பார்க்கணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனா முதல் மனைவி அம்ரிதா அந்த குழந்தைய தனக்கு வேணும் அப்படின்னு ஆல்ரெடி டிவோர்ஸ் பண்ணும்போது கோர்ட்லயே அறிவிச்சிட்டாங்க. சோ அதுல இருந்து பாலாவுக்கு தன்னுடைய குழந்தைய காட்டாமலே ரெஃப்யூஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. பல இடங்கள்ல பாலா தன்னுடைய மகளை பார்க்கணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி பிரஸ் அண்ட் மீடியாஸ்க்கு தெரிவிச்சிருந்தாலுமே அந்த இடத்துல அம்ரிதா வந்து அவந்திகாவை கூட்டிகிட்டு வந்து பாலாவுக்கு காட்டுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அது பாலாவுக்கு பயங்கரமா டிப்ரெஸ் ஆகிருந்துச்சு. ஒரு வழியா அவர் இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும் போதுதான் பாலாவோட குழந்தையான அவந்திகாவை காட்டுறதுக்காக இந்த நிலைமையில கொண்டு வருவீங்களா அப்படிங்கிற மாதிரிதான் பல பேருமே கேட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா போராடி அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதுதான் பாலாவோட குழந்தையான அவந்திகாவை பார்க்க முடிஞ்சது. அந்த குழந்தையுமே வெளியே வந்ததுக்கு அப்புறமா அப்பா இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது மௌனம் தான் காத்தாங்க. யாருமே பாலாவுக்கு எக்ஸாக்டா என்ன ஆகிருக்கு அப்படின்னு சொல்லவே இல்ல. ஆனா காமனான பதில் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவருக்கு சீக்கிரமா குணமடைஞ்சிருவாரு, நல்லா தான் இருக்காரு அப்படின்னு ஒரே விதமா தான் பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. எக்ஸாக்டா அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஹாஸ்பிட்டல் தரப்புல இருந்து ரிப்போர்ட்காக தான் மக்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட இணைஞ்சிருங்க. எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய படம் என்னன்னு பாத்தீங்கன்னா விசுவாசம். இன்னைக்கு அந்த படத்தோட டைரக்டர் சிவா நம்ம கூட இருக்காரு, வாங்க அவர்கிட்ட பேசலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் எக்ஸைட்டடா நர்வஸ் எல்லா ஃபீலிங்ஸும் கலந்து நான் இன்னைக்கு இப்போ பார்த்துருக்கேன் உங்க முன்னாடி. ஸோ தலையை பத்தி பேச போறோம், விசுவாசம் பத்தி பேச போறோம். ஸோ வந்துட்டு கண்டினியூஸா ஃபோர்த் ஃபிலிம் நீங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ ஃபோர்த் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே எந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணீங்க? என்ன மாதிரியான ஒரு கம்பல்ஷன் இருந்தது உங்களுக்கு? மிகப்பெரிய ஸ்டார், எல்லாருக்குமே தெரியும், அவ்வளோ பெரிய ஸ்டார் கூட கண்டினியூஸாக ஃபோர் ஃபிலிம்ஸ் பண்ணுறோம். நாலு படங்களும் வேறு வேறு ஜானரில் பண்ணணுங்கிறது மட்டும்தான் எங்கள் ரெண்டு பேர் மனசுலையுமே இருந்துச்சு. ஸோ ஒரு படம் கம்ப்ளீட் ரூரல் பண்ணோம், இன்னொரு படம் வந்து வேதாளம் அராத்தான ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணார், விவேகம் வந்து கம்ப்ளீட்டாக அர்பன் ஃபிலிம். ஸோ இந்த படம் பண்ணுற பொழுது ரொம்ப நேட்டிவிட்டியோட ரொம்ப அலப்பறையான ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பேசிக் ஐடியா. ப்ளஸ் ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்க மாதிரி ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னொரு ஐடியா. ஸோ ஒரு அலப்பறையான ஒரு எமோஷனலான ஒரு படம் இது. ஸோ அதுதான் இப்போ வந்து படம் முடிஞ்சிருச்சு, கேடிஎம் எல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ January 10th விசுவாசம் வந்து திரைக்கு வருது. ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம எதுக்காக இந்த படம் எந்த மாதிரி ஆரம்பித்தோமோ அது 100% நிறைவேறியிருக்குன்னு எனக்கு தோணுது. சூப்பர் சார், சூப்பர் சார். ஏன்னா இப்போ அந்த படத்தோட நீங்க ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து இப்போ நீங்க ட்ரைலர் ரிலீஸ் பண்ணதுல இருந்து மக்கள் கிட்டத்தட்ட அதை தான் பொங்கல் மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பொங்கல் வந்துச்சோ இல்லையோ, ஆனா இந்த படத்துல இருந்து எந்த ஒரு விஷயம் வெளிவந்தாலும் அதுதான் பொங்கல் மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்ல நீங்க மூவிஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் கூட சின்னதாக வந்துட்டு விசுவாசத்துக்கும் வீரம் படத்துக்கும் ஒரு டச் இருக்கு, ஒரு கம்பாரிசன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது படம் வெளியாகி மக்கள் பார்க்குறபோது அதுக்கு இதற்கும் அதற்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் வீரமில் இருக்கிறதுக்கும் விசுவாசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கனெக்ட் என்னென்னா வேஸ்ட்டு செட்டை போட்டிருக்காரு, இதுலேயும் அதுலேயும் வேஸ்ட் செட்டை போட்டிருக்காரு. பட் கதாபாத்திரமாக கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அது வீரம் வந்து ஒரு ஒரு ஸ்டைலில் இருக்கும், இது வந்து பயங்கர அலப்பறையான ஒரு விசுவாசம் வந்து ரொம்ப
ரொம்ப யதார்த்தமான, ரொம்ப வீரமாக, ரொம்ப பாசமாக, ரொம்ப வெள்ளந்தியாக, ரொம்ப அளப்புறையாக ஒரு கதாபாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது யூ வில் ஃபாலோ இன் லவ் வித் தட் கேரக்டர் பாங்கிறீங்களா. அந்த மாதிரி படம் ஆரம்பிக்கிறதுலேருந்தே உங்களுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிடும். அஜித் சாரோட கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிடும். ஸோ எழுதின போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அது எல்லாருக்கும் கதையாக சொல்கிறம்பொழுது எனக்கு அஸ் அ ரைட்டர் ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ப்ளஸ் ஸ்க்ரீனில் இன்னைக்கு பார்க்குறம்போது ஒரு டைரக்டராக முழு திருப்தி கொடுத்த படம் வந்து விஸ்வாசம். சூப்பர் சார், சூப்பர் சார். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலர் பார்த்ததுலேருந்து தெரிஞ்சது, அதாவது ஏர்கலப்பை ஆகட்டும், முளப்பாரி ஆகட்டும், அதாவது கிராமத்தில் நடக்கிற ரொம்ப அழகான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ரம்யமாக பார்க்க முடிஞ்சது ட்ரைலர் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்துட்டு. ஸோ உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட் எது, இதில் ரொம்ப அழகாக காட்டியிருந்தீங்க எல்லாரும்? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட்ன்னு சொன்னீங்கன்னா, அஜித் சார் வந்து ஃபுல் க்ரௌடுக்கு நடுவில் வந்து ஜீப்லேருந்து அப்படி வெளியே வருவார் பார்த்தீங்களா, கும்பிட்டுட்டே வருவார் வெளியே. அந்த பர்டிகுலர் ஷாட் வந்து அது கம்போஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கம்போசிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெற்றிக்கிட்ட நானும் வெற்றியும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, சரி ஓகே ஒரு ஃபுல் டெலி பிளாக்ல அமாங் த க்ரௌட் சார் அப்படி வெளியே வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். அது கம்போஸ் பண்ணி அதை விஷுவலாக பார்க்குறபோது தோணுச்சு ட்ரெய்லர் இந்த ஷாட் வைக்கலாம், திஸ் இஸ் கோயிங் டு பி ஒரு 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 கூஸ்பம் மொமெண்ட்டாக இருக்கும் தியேட்டரில் அப்படின்னு தோணுச்சு. அந்த பர்டிகுலர் ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட்டு. ப்ளஸ் வந்து நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது இந்த படத்தில், நீங்கள் சொல்கிற மாதிரி முளப்பாரி சம்மந்தப்பட்ட ஷார்ட்ஸ் இருக்குது. நிறைய நிறைய ஒரு கிராமத்து அழகும்பாங்க இல்லைங்களா, அந்த அழகம் வந்து ரொம்ப ரொம்ப ரம்யமாக படம் பிடிச்சிருக்காரு கேமராமேன் வெற்றிவேல் சார். பேசிக்கலாக வெற்றி சார் வந்து ஒரு கிராமத்து மனிதர், ஸோ அதனால் அது வந்துச்சு. ஆக்சுவலி பேசிக்கலாவே அவங்களுக்கு தெரியும் எது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னும் மெருகேத்தி காட்டியிருக்காங்க. ப்ளஸ் நம்மளும் நிறைய ரிசர்ச் பண்ணோம் இந்த மாதிரி இந்த கதைக்களத்துக்கு இந்த மாதிரி காட்சி அமைப்புகள் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நான் பக்காவாக ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ஆர்ட் டைரக்டரோட மிலனும் அது முக்கியமான ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன். ஸோ ப்ளஸ் அந்த அவ்வளோ அழகான காட்சி வந்ததுக்கு காரணம் வந்து ஒரு கடுமையான ஒரு கூட்டு முயற்சி தான் சொல்லணும். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி அஜித் சார் அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்டில் பார்க்குறது கூஸ்பம் மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவ்வளோ பெரிய க்ரௌட், அதுவும் தேனி மாதிரியான ஒரு ஊரில் அஜித் சார் அப்படிங்கிற ஒரு ஒரே ஒரு சின்ன விஷயம் போதும், அது வந்து தீப்பொறி மாதிரி அப்படியே எல்லாரையும் வந்து ஒருங்கிணைச்சிருக்கும். அந்த மாதிரியான ஒரு சீன் எடுக்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது? ஆக்சுவலி நம்ம ஜென்ரலாக அஜித் சார் கூட ஒர்க் பண்ணுற பொழுது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எப்பயுமே சந்தோஷம் இருக்கும். ஸோ ஒரு ஒரு கம்பேட்டபிலிட்டி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம படம் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்கும். என்னுடைய எல்லா படங்கள்லையுமே எனக்கு அந்த ஃபீல் வந்திருக்கு. என் டீமில் இருக்கக்கூடிய யாருமே வந்து அது தனிப்பட்ட படமாக நினைக்க மாட்டாங்க, அது அவங்க படமாக நினைப்பாங்க. ஸோ அதனால் எவ்வளோ பெரிய க்ரௌட் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டமான காட்சி இருந்தாலும், ஒரு 8 நாட்கள் வந்து ரெயின் எஃபெக்டில் எல்லோரும் நினைஞ்சிக்கிட்டே ஷூட் பண்ணாலும், இல்லை வந்து ஒரு ட்ரெயின் மேலே ட்ராவல் பண்ணி மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து ஷூட் பண்ணாலும் சரி, ஸோ அந்த பயமோ இல்லை ஒரு பதட்டமோ ஒரு எங்கள் டீமுக்கு எப்போயுமே வந்ததில்லை. ஏன்னா எல்லாருமே ஒர்க் பண்ணுறது வந்து நம்ம படம் நினச்சி ஒர்க் பண்ணுறது தொட்டு. ஸோ எனக்கு எப்போயுமே அது ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருந்ததில்லை. வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் படத்தில் ஆக்ஷன், சென்டிமெண்ட்ஸ் இதெல்லாத்தையுமே தாண்டி ஒரு சின்ன மெசேஜ் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் எதை பற்றின ஒரு மெசேஜ் கொடுக்க போகிறோம்? இந்த வாட்டி கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் சொல்கிறேங்க. அப்படியா? கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ். நீட் ஆஃப் த ஹவர் மாங்க இல்லைங்களா, இந்த காலகட்டத்துக்கு மிக முக்கியமாக வந்து மக்களை சென்றடைய வேண்டிய, எல்லாருமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ரொம்ப நல்ல மெசேஜ் ஒன்று இந்த படத்தில் இருக்குங்க. இந்த கதைக்களம் வந்து ஃபார்மஸ் பற்றி கதைக்களம் கிடையாது, பட் நம்ம சொல்லக்கூடிய மெசேஜ் வந்து எல்லாருக்குமே பொருந்தும். ஃபார்மஸாக இருக்கட்டும், இல்லை எல்லா தரப்பு மக்களுக்குமே பொருந்தும், ஒரு பிஸ்னஸ்மேனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பொருந்த மாதிரி ஒரு கதை இருக்கும். That's so great. So, இதை நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் என்ன நினச்சோம்னா கண்டிப்பாக ஃபார்மர்ஸ் பற்றி இல்லை ஃபார்மிங் பற்றி கண்டிப்பாக இதில் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கும். ஏன்னா முளப்பாரி அந்த வில்லேஜ் கதைக்களம், நம்ம கதைக்களம் வந்து ஒரு வில்லேஜ் அப்படிங்கிற பொழுது ஒரு ஒரு விவசாயமும் இருக்கு பின்னாடி இருக்கும், ஒரு விவசாயி அஜித் சார் வருவார், அந்த மாதிரி கதைக்களமாக இருக்கும் இல்லையே. வேற நீங்கள் இந்த படம் அப்படிங்கிறது வந்து பர்டிகுலராக வந்து எல்லா மக்களுக்குமான படமாக இருக்கும் ஆக்சுவலாக. சூப்பர். அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அண்ட் அனிகாவோட பாண்டிங் பற்றி சொல்லுங்கள். ஏற்கனவே வந்து அவங்க ஃபாதர் அண்ட் டாட்டர் ரோல் பண்ணிட்டாங்க, அதுவே ரொம்ப அழகான பாண்டிங்காக காட்டியிருந்தாங்க. ஸோ அதை தவிர்த்து இந்த படத்தில் அவங்களோட பாண்டிங் காட்டுறதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரியான எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டீங்க, எவ்வளோ அழகாக வந்திருக்குது அந்த விஷயங்கள்லாம்?
அனிகா வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஆக்ட்ரஸ்ஸு. சின்ன சின்ன நுவான்சஸ் சின்ன சின்ன பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. முழுக்க முழுக்க ஒரு டெடிக்கேட்டட் அவங்களுக்கு 13-14 இயர்ஸ் இருக்கும் அவங்களுக்கு, அவ்வளோதான். ஆனால் அந்த ஏஜுக்கு மிகப்பெரிய ஒரு மெச்சூரிட்டியோட எக்ஸாக்ட்லி ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு முழு திருப்தியை கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும். அஜித் சாருக்கும் அனிகாவுக்கும் நடுவில் ஒரு நல்ல பாண்ட் இருக்குது. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நயன் மேமுக்கும் அனிகாவும் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் தெரியும். ஸோ இன்ஃபேக்ட் இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு நம்ம யாரை கேஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறபொழுது அஜித் சார் ஃபர்ஸ்ட் வந்து அனிகா பேர் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நயன் மேமும் அஜித் அனிகா பேர் தான் சொன்னாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே மனசு ஒத்து நடிச்சிருக்கிறது தெரியுது. எஸ், வெரி பாண்ட் நல்லா அழகா தெரியுது ஸ்கிரீன்ல பாக்குற போது. யூ வில் கெட் கனெக்டட். எம்என்சில வேலை தேடுறவங்களா நீங்க, உங்களுக்கான இடம் தான் எடுவர்ஸ். இங்க ஜாவா ஃபுல் ஸ்டாக் பைத்தான் டேட்டா சயின்ஸ்னு ஐடி கம்பெனிக்கு தேவைப்படுற கோர்சஸ் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸோட கம்மி ஃபீஸ்ல கத்து தராங்க. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஜேடி ஜெர்ரி இயக்கத்தில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் தி லெஜண்ட். இன்றைய காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.